பசினா சீக்கிரமா பஸ் வந்துருச்சு. வந்துருச்சா? சரி நீ கிளம்பு, நான் வந்துடுறேன். சரி ஓகே, அதான் உனக்கு நல்லது. ம், பை. ஏறுங்கம்மா ஏறுங்கம்மா, சீக்கிரம் ஏறுங்க. ஏமா தள்ளிப்போம்மா. அண்ணா இப்படி வேணா. எங்கம்மா? ரெண்டு ஜிஹெச் கொடுங்க. சேஞ்ச் வாங்கிட்டீங்களா? ஆ வாங்கிட்டேன். நீங்க டிக்கெட் வாங்கிட்டீங்களா? இன்று திறப்பு விழா என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று கடையை திறந்து வைப்பது நமது அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பிரபல திரைப்பட இயக்குனர் தெய்வேந்திரன் என்பதை பெருமையுடன் அறிவிக்கின்றோம். திறப்பு விழாவிற்கு அனைவரையும் நாங்கள் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். என்ன என்ன இதெல்லாம் உனக்கு தேவையா? ஹலோ, நான் நிக்கட்டுமா இல்ல போட்டுமா? சார், அவன் ஃபுல் டைம் கஞ்சா பார்ட்டி சார். அதை அடிச்சா என்ன வேணாலும் செய்வான். அவன் மேல ஏற்கனவே ஒரு 10-15 கேஸ் இருக்கு. அதுக்காக சார், அவன் ஏற்கனவே அடி வாங்கி சாகுற நிலைமையில இருக்கான். இப்ப நீங்களும் கை வச்சீங்கன்னா நாளைக்கு அவன் சாவுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இவனை நாங்க பாத்துக்கிறோம் சார். துறையா சார். இருந்தாங்க அப்புறம் நீ மூத்திரம் போறதுக்கு ஒரு மாசம் ஆகும். சும்மா காமெடி பண்ணாது சார். இனிமே உன்னை பத்தி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படியே லத்திய உள்ள வச்சு ஏத்தி ஏத்துன்னு ஏத்திடுவேன். ஏத்துறதுனா ஏத்தின்னு போ, சும்மா பேசி நிக்கிறேன். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது, வெளியே போடா. சார் சொல்லுங்க சார். சார் சார் ஒரு பீடி கொடுங்க, எவ்வளவு நேரம் ஆச்சு? ஆவரேஜ். எல்லாரும் போன மாசம் நம்ம குரோத்தை பாருங்க. ஜஸ்ட் ஸ்லாண்டிங் லைன். நம்ம ஊரில் பணம் வச்சிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாதவங்க. ஃபைண்ட் தம், கன்வின்ஸ் தம். அடுத்த மாதம் நம்ம பெரிய அளவில் ரீச் ஆகணும். எல்லாரும் அவங்கவுங்க டார்கெட்டை கவர் பண்ணுங்க. நம்மளால் ஏன் அது முடியாது? ஹாவ் எ கிரேட் டே அண்ட் ஆல் தி பெஸ்ட். அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் சொல்லுங்க சார். தண்டமா இருக்கிறவங்களுக்கு கம்பெனி எந்த காலத்தில் வீணா சம்பளம் தராது. இந்த மாசம் அச்சீவ் பண்ணிடுவேன் சார். செஞ்சாது உனக்கு தான் நல்லது, இல்லைன்னா யூபிபி ஃபயர்டு. இது மட்டும் வளர்ந்தா போதாது, கம்பெனியும் வளரணும். யூ ஷுட் பி ஃபிட் ஆல்வேஸ். நான் இப்போ ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன் சார். வீண் செலவு தான். பெருசா வந்துட்டார் கூட்டியான. டேய், நீ இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத. இறங்கி ஃபீல்ட் ஒர்க் பண்ற, கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும். அதுலடா மகேஷ், எனக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட இறங்கி பேசி பாலிசியை பிடிக்க தெரியல. உள்ளுக்குள்ள பயமா. இன்னைக்கு 2 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. ரொம்ப பெரிய ஆள். பாலிசி கிடைச்சா லக்கு. நீ உட்காரு. நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டரை பார்க்கலான் இருக்கேன்டா. அதுக்கு அவசியம் இருக்கா என்ன? சரி, உன் மனசுக்கு அப்படி தோணுதுன்னா போயிட்டு வா, தப்பே இல்லை. Thank you.
முன்னாடி இருக்கீங்களா? சார் வாங்க சார். எல்லாருக்கும் கூட சீக்கிரம். குவைட் எ ஸ்பேஷியஸ் பிளேஸ். எஸ், இப்ப சிட்டிலே இதுதான் ரொம்ப பெரிய ஷோரூம். ஹலோ. ஹலோ சார். ஓகே, எல்லாம் நல்லபடி நடக்கட்டும். தேங்க் யூ சார். நான் கிளம்புறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி. நீங்க வந்து ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க் யூ சார். ஓகே சார், பை. ஹே, இங்க நீ அட்டெண்ட் பண்ண. நீங்க பெரிய ஆள் தான். எவ்வளவு சீக்கிரமா ஒரு கஸ்டமர் கவர் பண்ணிட்டீங்க. ஐ அம் அஜய் ஜார்ஜ். உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் தரேன். உங்ககிட்ட இருந்து இன்னைக்கே கால் வரும் நம்பறேன். ஓகே பை. சார், ஆல் தி பெஸ்ட். சீ யூ. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ சார். ஓகே பை. கிளம்புற. அம்மா, அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதே. இந்தியா ஃபுல்லா ஏகப்பட்ட ஜுவல்லரிஸ் வச்சிருக்காரு. சென்னையில ஒரு ஷோரூம் திறக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஆளு கொஞ்சம் சரியில்லை. எனக்கும் தோணுச்சு, கொஞ்சம் ஜொல்லு பார்ட்டி தான். நீ தேவையில்லாம அவருக்கு போன்லாம் பண்ணி பேச வேண்டாம், புரியுதா? தீபு, நீ அந்த ஆளுக்கு ஃபோன்லாம் பண்ணிடாதா. ம்.